ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேங்க. ஒவ்வொரு தடவையும் ஏரியாவை சுற்றி சுற்றி காட்டிட்டு இன்றைக்கி நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டோட அக்காமடேஷனை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஏரியா ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை, கறி குழம்பு, இட்லி, சட்னி எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்கோம். வெம்பிளி அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன், இது வந்து ஒரு ப்ரைவேட் இது கிடையாதுங்க. லண்டன் முழுக்க ஏகப்பட்ட இடத்துல வச்சுருக்காங்க. யூகே ஃபுல்லாகவே இது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வெம்பிளியில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 550 ரூமுக்கு மேலே இருக்குது. நான் 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது ஸ்டுடியோ ஃப்ளாட்டு, அதுலேயே வந்து இப்போ பெரியது, 2 பேர் தங்கக்கூடிய ஃப்ளாட்டு, ஸோ என்சூட்டு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வரலைனாலும் உங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரும் யூகேக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 530 ரூமும் 26 மாடியும் கொண்டது தாங்க இந்த அக்காமடேஷனு. உள்ளே என்ட்ர் ஆனோன்னு நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ 24/7 ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து ஆளுங்க இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்டும் சரி காலையிலையும் சரி உங்களுக்கு ஆளுங்க ஃபுல்லாகவே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டுடியோ ரூம் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று கொடுத்துட்றாங்க. நீங்கள் இப்போ வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கும். ஸோ இந்த டேக்கை வச்சு தான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ரூமுக்கு வரதா இருக்கட்டும், இல்லை லாண்ட்ரியாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த டேக் தேவைப்படும். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இது வந்து சாவியும் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி இந்த டேக்கும் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. ரூமை பாருங்கள், செம்மையாக இருக்குது உள்ளே. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த கிரில்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வின்டர் டயத்தில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கிரில்லு எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒரு கிரில் வச்சுருக்காங்க. கீழே கார்பெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே புது கார்பெட்டு, நல்ல ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கண்டி, அதாவது 2 பேர் தங்கலாம். நம்ம ஊருக்காரங்கெலாம் வந்து அசால்ட்டாக 2 பேர் தங்கலாம். பெட்டு பக்கத்துலேயே வந்து வெம்பிளி ஸ்டேடியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வியூவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து எல்லா ரூம்ஸுக்குமே இந்த மாதிரி வியூ உள்ள மாதிரி தான் இருக்குது. ஒரு சிங்கிள் பர்சன் படுக்கிற மாதிரி பெட்டு, பெட்டுக்கு அடியிலேயே உங்களுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்டோரேஜ் வந்துடுது. கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குட்டி சோஃபா மாதிரி, அதுக்கு அடியிலேயுமே உங்களுக்கு பாருங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ஸ்டோரேஜுங்க. கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, 24 hours உங்களுக்கு வந்து வைஃபை கனெக்ஷனுங்க, அன்லிமிட்டட் ப்ராட்பேண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ரேட்டோடையே சேர்ந்து வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த டேபிள்லேயே உங்களுக்கு வந்து எல்லா இது எல்லாம் 4 ரேக் வச்சிடுறாங்க, ஒரு தனியாக ஒரு சேர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது ரூமு. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒருத்துங்க. இங்கே பாருங்க, கபோர்டு இருக்குது, நல்ல பெரிய சைஸ் கபோர்டு. ஸோ நீங்கள் பெட்டி இட்டு எல்லா எதுவுமே நீங்கள் வெளியில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுற வேண்டியதுதான். ஸோ பாருங்கள், ஒரு சின்ன ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் இங்கே பாருங்கள், அதாவது ஒரு ஒரு வீட்டில் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு இதை கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிச்சனும் உங்களுக்கு இங்கேயே இருக்குங்க. அதாவது சின்ன சைஸ் கிச்சன் தான், அடுப்பு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து எல்லாமே இதோடையே உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஒரு குட்டி மைக்ரோவேவ் இருக்குது, ஸோ ஒரு சின்ன மைக்ரோவேவ். அதே மாதிரி தண்ணி உங்களுக்கு வந்து சுடு தண்ணி, பச்சை தண்ணி ரெண்டுமே 24 hours வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே வெளியில் போக தேவையில்லை, ஒரு ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் உங்களுக்கு வந்துடுது. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்டோரேஜ் தாங்க. இங்கேயும் உங்களுக்கு கபோர்டு. ஸோ உங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே ஏற்றிட வேண்டியதுதான். இதோட சேர்த்து இன்னும் நீங்கள் மிரண்டுருவீங்க. ஒரு டீசன்ட் சைஸ் பாத்ரூம் எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஒரு ஷவரு, இதுலேயே கண்ணாடி எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடுதுங்க.
ஸோ டாய்லெட் வந்துடுது, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஷவரு, ஸோ 24 hours இதுவும் எப்பயும் போல் சுடு தண்ணி பச்சை தண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெயில் இருக்குது, உங்களுக்கு ஈரமான துணி எல்லாத்தையுமே நீங்கள் அதிலே காய போட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த ரூம் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஸ்டுடியோ ரூம்ங்க அது. ஸோ இதுலேயே இவங்க வந்து ஃபேமிலி தங்குற மாதிரி ரூம் வச்சுருக்காங்க, அதாவது ரெண்டு பேர் தங்குற மாதிரி ரூம் வச்சுருக்காங்க. இதுலேயே மீடியம் சைஸ் வச்சுருக்காங்க, இது ஸ்டாண்டர்ட் சைஸு. ஸோ மீடியம் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க போவோம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து சேஃப்டி வைஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஹோம்சிக் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்றாங்க. இது நம்ம இப்போ ரூம் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த ரூமில் நீங்கள் சமைக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நம்ம வந்து தனியாக வந்து ஒரு 10 பேரோ ஒரு 5 பேரோ வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்யூனல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் 24/7 நீங்கள் வந்து காலையில் இப்போ 5 மணியாக இருக்கட்டும், 4 மணியாக இருக்கட்டும், இப்போ சப்போஸ் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து கீழே வந்து சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைக்ரோவேவ்லேருந்து அவன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரூமில் நமக்கு அவன் கிடையாது, ஸோ அந்த மாதிரி பீஸா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கேயே வந்து சமைச்சிக்கலாம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. 24/7 365 நாளும் நீங்கள் இந்த ஹோல் ஏரியாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதா இருக்கட்டும், யார் எதுவும் பெருசாக கேட்க போகிறது கிடையாது. எல்லாம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பாத்திரம் அந்த பிளேட்டு அது இதெல்லாம் வந்து கழுவுறதெல்லாம் உங்களோட வேலை தான், அது கழுவி கொடுக்குறதுக்கெலாம் ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், 2 டெஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சமைக்கிறது வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், என்னன்னாலும் சமைச்சிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதான் ரூம்லேயே அடுப்பு இருக்கிறடா, நம்ம எதுக்கிட்ட வெளியில் வந்து குக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ இங்கே வந்து மொத்தமாக மீன் ஃப்ரையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியோ ஏதோ ஒன்று சமைச்சு இங்கே வச்சு ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது நீங்கள் உங்களை வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பார்க்க வந்து அவங்கள எப்படி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி இங்கே வச்சு ஃபுல்லாக செய்யலாங்க. சப்போஸ் இப்போ ஒரு 5-6 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்கள நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போவேணா, அவங்கள வந்து வெளியிலே ஏதாவது நம்ம வந்து பீஸாவோ இல்லை பர்கரோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், இதாக கூட ஒரு பிரம்மாண்டமான இடம் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஊரில் கிடைக்காதுங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி கம்யூனல் கிச்சன் மட்டும் கிடையாதுங்க, ஸ்டடி ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாட் பண்ணுற ஏரியாவாக இருக்கட்டும், ஏன் சினிமா தேட்டரே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ இங்கே படிக்க வரீங்க, ஒரு ஜூம் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு, ஸோ அதுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படியே கிச்சன் பக்கத்துலேயே உங்களுக்கு கம்யூனல் ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் சும்மா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டடி ஏரியாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதே மாதிரி இவங்க நிறையா ஸ்டடி ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு அக்சஸ் கொடுத்தது இந்த ஏரியா. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து படிக்கணும், சத்தம் நிறையா கேட்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் டோர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் அப்படியே உட்காந்து சத்தம் இல்லாமல் படிச்சுக்கலாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறத ஊரே பார்க்கும். ஸோ இந்த ரூம் இது மாதிரி இவங்க நிறைய ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரூமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டைமிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, முக்கால்வாசி வந்து இது வந்து காலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ஸை நீங்கள் புக் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஜூம்லாம் வந்து இப்போ நிறையா பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கும் தனியாக ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா க்ளோஸ்டு ரூம்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இங்கே வந்து ஒய்ஃபை எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம், 1 hour 2 hours உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ அது நீங்கள் ரிசப்ஷனில் போய் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த செப்பரேட் ரூம் வேணும் அப்படின்னு நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடியாக இருக்கட்டும் இல்லை ஜூம் கிளாஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல உட்காந்து நீட்டாக முடிச்சுக்கலாம். படிப்பு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தியேட்டர் ஸ்டைலில் படம் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து புது படத்தை நீங்கள் வந்து தியேட்டர் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுவும் வச்சுருக்காங்க. வாங்க அது எப்படி இருக்குன்றத காட்டுறேன். ஸோ உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், ஆம்பியன்ஸு செம்மையாக இருக்குது. ஒரு ஸ்க்ரீனு அப்படியே உங்களுக்கு வந்து கவுச் மாதிரி எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் இருக்குது,
பெரிய ஸ்க்ரீன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து தியேட்டர் எஃபெக்டில் படம் பார்க்கணும்னு நினச்சா உங்களுக்கு அதுக்கும் இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து எனக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி இதை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து படம் பார்த்துக்க வேண்டியதான். வாங்க வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து ஸ்டுடியோ பார்த்தோம். இப்போ வந்து மீடியம் சைஸ் ஸ்டுடியோ நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ என்ன இருக்குதுன்றதையும் பார்ப்போம். ஓ, ரூமு சும்மா ரன்னா கலமாக இருக்குது பாருங்க. ஐயோ, ஸோ அதே தான், இதுவும் ஒரு ஸ்டுடியோ டைப் ஃப்ளாட்டு தான். ஆனால் ரூம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மெயினாக வியூ தாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஹோல் சிட்டி ஆஃப் லண்டன் எல்லாம் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து வெம்பிளி ஸ்டேடியத்துலேருந்து எல்லாமே தெரியுது. ஸோ இந்த ரூம் வந்து மீடியம் சைஸு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதை விட கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட்லி. இதில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இருக்குது தனியாக. அந்த ரூமில் இந்த மாதிரி நம்ம உட்கார்றதுக்கு ஒரு சேர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து சேம் கார்பெட் தான் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி நீங்கள் பாட்டு சமைச்சிட்டு அப்படியே உட்காந்து பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ரன்னா கலமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணுற மாதிரி போர்டு இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள், கிச்சன் சேம் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து கபோர்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனால் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா செட்டப் அதே மாதிரி தான். மைக்ரோவேவ் கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு ஸ்டோரேஜு, கீழே ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் வந்துடுது, குட்டி சைஸ் தான். ஸோ ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் வந்துடுது. அதே மாதிரி சேம் சைஸ் பாத்ரூமும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ உள்ள கண்ணாடி வந்துடுது. அப்படியே உங்களுக்கு ஷவரோடு சேர்த்து உங்களுக்கு அதே மாதிரி பாத்ரூம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற ரூம்ஸுக்குரிய ரேட்டு எல்லாமே உங்களுக்கு நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். வியூவை பாருங்கள், ஐயோ சும்மா அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது வந்து 20வது ஃப்ளோருங்க. மொத்தம் இவங்ககிட்ட 26 ஃப்ளோர் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இந்த பெட்டுக்கு உங்களுக்கு சைட் டேபிள் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரூம்ஸில் இருக்கிற பெட்டுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கீழேயே கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டப்பா இப்போ அம்புட்டையும் தூக்கி அள்ளி உள்ளே போட்டுடலாம். ரூமை நீட்டாக வச்சுக்கலாம். அப்படினா அப்படி கண்ணாடியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு கர்ட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இறக்கி விட்டுக்கலாம். தேவைன்னா நீங்கள் மேலே ஏற்றி விட்டுக்கலாம். வாங்க வேறு என்ன டைப் ரூம் இருக்குன்றதையும் பார்ப்போம். தியேட்டர் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, இன்னும் என்னென்னமோ இருக்குன்றாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கான்றது தெரில, ஆனால் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபிட்டாக நம்ம இளைய தளபதி மாதிரி உடம்பை வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜிம்மும் இங்கே இருக்குது. வாங்க, அதுக்கும் அக்சஸ் கிடச்சிருச்சு. அதாவது எல்லா ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்றாங்க. இதுக்காண்டி நம்ம வந்து ரூமுக்கு போகணுன்றதே கிடையாது. எல்லா இடத்துலையுமே கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக ஃபுல்லாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்றாங்க. வாங்க ஜிம்முக்குள்ளே போவோம். என்ன சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம ஊரில் ஒரு ப்ராப்பர் ஜிம்மில் என்னென்ன டூல்ஸ் இருக்குமோ எல்லாமே வச்சுருக்காங்க, நிறையாவும் வச்சுருக்காங்க. இந்த ஜிம்மோட இதுவும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து காசு கட்டுறீங்க. ஸோ ஜிம் ஃபெசிலிட்டிஸ் 24/7 ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். சம்மர் டயத்தில் இந்த மாதிரி ஒரு வியூ கண்டிப்பாக கிடைக்காது. எப்படி இருக்கு பாருங்க, சும்மா சுற்றி செடி கொடி வச்சு வெளியில் உட்காந்து அப்படியே ஒரு பார்ட்டி பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா இந்த ஹோல் ஏரியாவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு அந்த டேக் கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த டேகை யூஸ் பண்ணி உள்ளே போகிறது, வெளியில் வர்றது எல்லாமே உங்களுக்கு, அதாவது உங்களுக்குன்ற அந்த நம்பரை வந்து நீங்கள் எங்கெங்கே போயிருக்கீங்க, எப்போ எந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உள்ள டேக். சப்போஸ் நீங்கள் வந்து காணா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எங்கெங்கே போனீங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்றத உங்கள வந்து கொக்கி போட்டு தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த டேக் கொடுக்குறது. ஸோ நம்ம ஏற்கனவே ரெண்டு டைப் ஆஃப் ரூம் பார்த்துட்டோம். இது தேர்ட் டைப் ரூமு. ஸோ இதில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு உள்ளே போகிறதுக்கு தனியாக கீ கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ரூம் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்வீட் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா
ஒரு இந்த லாக்கை வச்சு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூம் இருக்குதுங்க இதில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் அஞ்சு ரூமு. ஸோ அந்த அஞ்சு ரூமில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்க போகுது. ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா கிச்சன் இருக்கிறாது. ஸோ அதனால் கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. இந்த ரூமில் என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து அவ்வளோ சேஃப்டியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கேயுமே ஒய்ஃபை வந்து எல்லா இடத்துலையுமே சிக்னல் கொடுக்குற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒய்ஃபைக்கு வச்சுருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸு செம்மையாக இருக்கும் உள்ள. இங்கே பாருங்கள் ரூமை பாருங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ரூமுக்கு வந்தோம்ல, அதே ரூம் தான். கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பழைய ரூமில் வந்து உங்களுக்கு கிச்சன்லாம் இருந்திருக்கும். ஸோ இங்கே அந்த கிச்சன் கிடையாது, மிச்சப்படி உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துட்றாங்க, ஒய்ஃபைக்கு இது கொடுத்துட்றாங்க, சோஃபா மெத்தை உங்களுக்கு வந்து இதுக்குள்ளலாம் பாருங்க. ஸோ கபோர்டு இருக்குது உங்களுக்கு வந்து மெத்தைக்கு பக்க அடியிலேயே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஐட்டத்தை உள்ளே வச்சிடலாம். ஸோ சரியான வியூ, அதாவது இங்கே இவங்களோட மெயின் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசப்ஷனில் நான் கேட்டதுக்கு எல்லா ரூம்லேயுமே சன்லைட்டு 90% உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து அடைச்சி போட்ட மாதிரியே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது உங்களுக்கு, கபோர்டு இருக்குது. ஸோ கபோர்டு இந்த கிச்சன் இருந்த இடத்துல உங்களுக்கு கபோர்டு கொடுத்துட்றாங்க, எக்ஸ்ட்ரா கபோர்டு கொடுத்துட்றாங்க, சேம் சைஸ் பெரிய கபோர்டு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இங்கேயே வந்துடுது உங்களுக்கு. ஸோ அதே தான். ஸோ செட்டப் எல்லாமே ஒன்று தான், கிச்சன் மட்டும் கிடையாது. அஞ்சு ரூம்காரங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க. எவ்வளோ பெருசாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ரூமில் இருக்கிறத விட இந்த கிச்சன் வந்து அக்சஸபிளும் சரி சைஸும் சரி செம பெருசாக இருக்குது பாருங்கள். ஹாப் இருக்குது, பெரிய அடுப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ இண்டக்ஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அவன் இங்கேயே கொடுத்துட்றாங்க, நீங்கள் கீழே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸு, பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு லிவிங் ரூம் மாதிரி. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே சமைச்சு அப்படியே இங்கேயே நீங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். டிவி இருக்குது, ஒரு சரியான வியூ உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த கிச்சனில் நம்மளுக்கு அந்த பாத்திரங்கள் மசாலா பொடி அதெல்லாம் வைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களே வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த மாதிரி ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ ஒவ்வொரு ரூமுக்குமே இந்த மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் உங்களோட தேவையான எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அஞ்சு ரூமுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஸ்பெஷலான மசாலா அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் பூட்டிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த ரூமில் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுன்றனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி காமன் ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்றாங்கங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தெரில, ரெண்டு ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அஞ்சு ரூம்காரங்களும் இந்த ரெண்டு ஃப்ரிட்ஜை நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரூமுக்குள்ளே உங்களுக்கு மைக்ரோவேவும் கிடையாது. ஸோ மைக்ரோவேவ் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆன் ஸ்வீட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிச்சன் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தமே இருக்காது. எல்லாரும் வந்து இங்கே குக் பண்ண போகிறது கிடையாது, இந்த அஞ்சு ரூமில் உள்ளவங்க மட்டும்தான். அதிகபட்சம் அந்த அஞ்சு பேருக்குள்ளே நீங்கள் குக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க வேறு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இவங்களே லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க, வாங்க உள்ளே போவோம். ஸோ இந்த லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு தனியான ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யார், அவங்க என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் உள்ளவங்க. ஸோ இந்த லாண்ட்ரியை ரன் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனிங்க, சர்க்கியூட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்கள்ட்ட அதாவது வந்து ரிசப்ஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இவங்களோட கம்பெனி கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, அது 5 pounds. இந்த லாண்ட்ரி மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ஸ்டேவோட உங்களுக்கு வந்து சேராது. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு இப்போ துணி நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னா 3 pounds 20 pence, நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா 190. ஸோ சீப்பான ரேட்டு தான். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதுக்காண்டி வெயிட் பண்ணி நீங்கள் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும். ஸோ உங்களுக்கு லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த கம்பெனியோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல அதாவது வந்து இந்த இடத்துக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எத்தனை மிஷின் இன்னும் ஃப்ரீயாக இருக்குது, எது எதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 28 மாடி இருக்குது. நீங்கள் 28வது ஃப்ளோரில் இருந்து துணி எடுத்துகிட்டு கீழே வந்து
சப்போஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நீங்கள் மேலே போனோம். ஸோ நீங்கள் மேலே ரூமில் இருந்துக்கிட்டு எந்த மிஷின் வந்து ஃப்ரீயாக இருக்குது, எந்த ட்ரையர் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்து நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போயிட வேண்டியதான். ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் பாட்டு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கும் சரி, லாண்ட்ரி முடித்து நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுக்குமே இவங்க வந்து அயன் பாக்ஸு போர்டு எல்லாமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வாஷிங் மிஷினும் 10 ட்ரையரும் வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே இது பிஸியாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்றத பார்ப்போம். ரிசப்ஷன்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா நியான் லைட்டு அது இதுன்னு போட்டு சும்மா மிரட்டியிருக்காங்க. கெஸ்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அப்படியே அவங்கள இங்கேயே உட்கார வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி யாரும் வந்தாலும் அவங்கள யாருமே வந்து உடனே எல்லாத்தையும் மேலே உற்ற போகிறது கிடையாது. அவங்க வந்து இங்கே உங்களோட நம்ம எந்த ரூமில் நீங்கள் தங்கியிருக்கீங்க உங்கள் பேரை சொல்லணும், உங்களுக்கு அவங்க கால் பண்ணணும். நீங்கள் கீழே இறங்கி வந்து அவங்கள ஆமாம் இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களோட ரூமுக்கு வர முடியும். அவ்வளோ தூரத்துக்கு செக்யூரிட்டி சைடில் செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 500 ரூம் இருக்குன்னு சொன்னேன். அந்த 500 ரூமுக்கும் உங்களோட ரூம் நம்பருக்கு இப்போ உங்கள் காலேஜில் இருந்தோ இல்லை ஊரில் இருந்தோ ஏதோ லெட்ரு வருது அப்படின்னா அதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துட்றாங்க. எல்லாத்தோட லெட்டரும் இங்கேயே வந்துடுதுங்க. ஸோ உங்களுக்கு தனியாக ரூம் கீயோட சேர்த்து உங்களுக்கு சாவியும் கொடுத்துட்றாங்க. உங்களோட லெட்டராக உங்களோட ரூம் இதில் போட்டுடுறாங்க. நீங்கள் அங்கேயே எடுத்துக்க வேண்டியதான். கெஸ்ட்டு எத்தனை பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அதுக்காண்டி நம்ம ஊரில் இந்த லாரியெல்லாம் போட்டு கூட்டி வர்ற மாதிரி இங்கே யாரும் கெஸ்ட்டு கூட்டி வர போகிறதில்ல. ஒரு 5 பேரோ 6 பேரோ வர்றாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கால்வாசி பேர் நம்ம ஊர்லேருந்து இப்போ வந்து இப்போ பையனையோ பொண்ணையோ இப்போ ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவோ அம்மாவோ அவன் அந்த ஒரு சப்போஸ் ஒரு பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்து அந்த அக்காமடேஷன் எப்படி இருக்குது, பக்கத்தில் வேறு என்னென்ன கடைகள்லாம் இருக்குது, காலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊர்லேருந்து வர்ற பேரண்ட்ஸுக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ 7 நாளைக்கு ஃப்ரீ அக்காமடேஷன், அதாவது நீங்கள் அந்த ரூமுக்கு கட்டுறீங்க பார்த்தீங்களா, 7 நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட்டை போட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களோட 7 நாள் அதே ரூமில் நீங்கள் ஃப்ரீயாக தங்கிட்டு போனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவுமே கிடையாதுங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க வர்றவங்க தரையில் தான் படுக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே ஒரு குட்டி ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெருசாக இல்லாட்டினாலும் ஒரு ஒன்று இருக்குது, டேபிள் டென்னிஸ் போர்டு ஒன்று இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உட்கார்றதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு உட்கார்றதுக்கு ஒரு குட்டி ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் விளாண்டு ரொம்ப களைச்சிட்டிங்க அப்படின்னா பெப்சி கோக்கு இதெல்லாம் நீங்கள் குடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஆளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நம்ம மெயினாக எதுக்காண்டி இந்த வெம்ப்ளியில் உள்ள இந்த அக்காமடேஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து வர்ற முக்கால்வாசி பேர் மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வெஸ்ட்மினிஸ்டர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் யூசிஎல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி, நம்ம ஊரில் வந்து வீசா கிடைக்கிறதுக்குரிய யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த வெம்ப்ளி அப்படின்றதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நான் நேரம் உங்களுக்கு பஸ் இருக்குது, நைட்டு விடிய விடிய ட்ரெயின் இருக்குது. ஸோ உங்களுக்கு லண்டனுக்குள்ளே நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுமோ இங்கே இருந்து ஒரு 2 நிமிஷம் நான் அது வந்து இதாக சொல்லலை, ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே எப்படி புக் பண்ணுறது, இந்த இடம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இங்கே 24 மணி நேரமும் 365 நாளும் ரிசப்ஷனில் ஆளுகள் இருப்பாங்கங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி இவங்க லைவ் சாட்டும் பண்ணுறாங்க. அதாவது யூகே டைமிங் காலையில் 8 to 6 வரைக்கும், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இவங்கள லைவ் சாட் மூலமா நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் யூகேல எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.